இன்றைய செய்திக்கு ஆதாரமாக ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ரெண்டு நாளாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கவனியுங்கள், இன்றைக்கு யோசபாத் என்பவனை குறித்து அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யூதா என்கிற தேசத்திற்கு தான் இந்த யோசபாத் என்பவன் ராஜாவாக இருக்கிறான். இந்த யூதா தேசத்திலே அரணான பட்டணங்கள் இருக்கிறது. அரணான பட்டணங்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மதில் சுவர் உள்ள பட்டணம் என்று அர்த்தம். அந்த பட்டணத்திற்குள் எல்லா இடங்களிலும் இருந்தும் உள்ளே புக முடியாது, எல்லா நேரங்களிலும் அந்த பட்டணத்திற்குள் போக முடியாது. சில குறிப்பிட்ட வேளைகளிலே அந்த பட்டணத்தின் வாசல் திறக்கப்படும், அப்பொழுதுதான் அந்த பட்டணங்களுக்குள்ளே போக முடியும். அதே போல் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அந்த பட்டணத்தின் வாசலை பூட்டி விடுவார்கள். அந்த பட்டணத்திற்கு அப்படி ஒரு பாதுகாப்பு. இந்த யூதேயா தேசத்திலே சில பட்டணங்கள் இப்படி அரணான பட்டணங்களாக இருந்தது. ஆனால் மீதி பட்டணங்கள் அரண் இல்லாத பட்டணமாக, மதில் சுவர் இல்லாத பட்டணமாக இருந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில பட்டணங்கள் இருக்கிறது. அந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்களாம்? இந்த யோசபாத் ராஜாவுடைய தகப்பனாகிய ஆசா என்கிற ராஜா அவனுடைய நாட்களிலே யுத்தம் பண்ணி பிடித்த எப்ராயீமின் பட்டணங்கள். அந்த ஆசா என்பவன் யுத்தம் பண்ணி எப்ராயீமினுடைய பட்டணங்களை பிடித்து அதை தன்னுடைய தேசத்திற்குள்ளாக தனக்கு சொந்தமாக வைத்திருக்கிறான். அந்த யுத்தத்தில் எத்தனை பேர் மரித்தார்களோ தெரியாது, எத்தனை பேர் காயப்பட்டார்களோ தெரியாது, அந்த யுத்தத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் நடந்ததும் நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு யுத்தங்களை பண்ணி ஒரு பட்டணத்தை, சில பட்டணங்களை பிடித்து அதை தேசத்திற்குள்ளாக வைத்திருக்கிறான். இப்பொழுது இந்த யூதேயா தேசத்திலே மூன்று விதமான பட்டணங்கள் இருப்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். முதலாவது நாம் விளங்கி கொள்ள வேண்டும், அரணான பட்டணங்கள் இருக்கிறது, அரண் இல்லாத பட்டணங்கள் இருக்கிறது, புதிதாக கொள்ளையாக கொண்டு வரப்பட்டிருக்கிற இல்லாவிட்டால் பிடிக்கப்பட்டிருக்கிற பட்டணங்கள் இருக்கிறது. எனவே யோசபா தன்னுடைய தேசத்தை பார்க்கிறான். தேசத்தை பார்த்து மூன்று விதங்களிலே இருக்கிற பட்டணங்களை பார்த்து அதிலே இந்த அரணான பட்டணத்திலே இராணுவத்தை கொண்டு வந்து வைக்கிறான். இராணுவம் என்றால் ஆங்கிலத்திலே ட்ரூப்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, போர் வீரர்கள். அவர்களை கொண்டு வந்து இந்த அரணான பட்டணங்களிலே நிறுத்துகிறான். மீதி அரண் இல்லாத பட்டணங்கள் இந்த எப்ராயீம் இடத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட பட்டணங்கள். இந்த பட்டணங்களிலே தானியத்தை வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தானியம் என்றால் என்ன? இராணுவம் என்றால் என்ன? இராணுவம் என்றால் மிலிட்ரி, அவங்க வருவாங்க போவாங்க. ஆனால் தானியம் என்றால் கேம்ப் என்று அர்த்தம். அங்கேயே கூடாரம் அடித்து அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுகிற இராணுவத்தினர். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிராஃபிக் ஆகும்போது போலீஸ்காரர்கள் நிற்பார்கள். ஆனால் அந்த டிராஃபிக் காலி ஆயிடுச்சு, நான் அன்டைம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல போலீஸ்காரர்கள் ஒரு சில இடத்துல நிற்க மாட்டாங்க. நீங்கள் அதை கவனிக்கலாம். ஒரு சில நேரங்களில் அரசியல் தலைவர்கள் சில இடங்களுக்கு வரும்போது, சில விஐபிஸ் வரும்போது அந்த இடத்துல காவல்துறை பாதுகாவல் வைக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த காவல்துறையினர் அங்கே இருக்க மாட்டார்கள். ஆனால் மிலிட்ரி கேம்பில் அப்படி இல்லை, எப்போதும் காவலாளர்கள் அங்கேயே இருப்பார்கள். இராணுவத்தினர் எப்போதும் விழிப்பாக இருப்பார்கள். அவர்கள் அங்கேயே தங்கி இருப்பார்கள். அவருடைய உடைமைகளெல்லாம் அங்கேயே இருக்கும், அவங்க எங்கேயும் போகமாட்டாங்க. எத்தனை வருஷமானாலும் சரி, அந்த அரசாங்கம் அந்த கேம்பை காலி பண்ணுற வரைக்கும் அந்த இராணுவ வீரர்களுக்கு அங்குதான் வேலை. இப்போ கவனிங்க, யூதாவின் அரணான பட்டணத்திலே மிலிட்ரியை வச்சுட்டு எப்ராயீம் இடத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட பட்டணங்களிலே இவன் தானியங்களை வைப்பதற்கு என்ன காரணம்? யூதாவினுடைய அந்த மற்ற பட்டணங்கள் அரண் இல்லாத பட்டணத்தில் இவன் தானியங்களை வைப்பதற்கு என்ன காரணம்? யோசித்து பார்த்தபோது ஆண்டவர் ஒரு சிறிய வெளிச்சத்தை காண்பித்தார். ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன தெரியுமா?
எப்ராயிமிடத்திலிருந்து வரப்பெற்ற அந்த பெற்றுக்கொட்ட பட்டணம் அவனுடைய தகப்பன் மூலமாக இவனுக்கு கிடைத்தது. யூதாவிலே அரணில்லாத பட்டணம், தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்திருக்கிற காரியங்கள். இப்போ யோசபாத் என்ன யோசிக்கிறான், ஐயா இன்றைக்கு நான் இந்த சிங்காசனத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன் ராஜாவாக, இன்று நான் எளிதாக இந்த சிங்காசனத்திலே நான் அமர்ந்து விட்டேன், அதற்கு காரணம் என் தகப்பனுடைய வயிற்றிலே நான் பிறந்தேன், என்னுடைய தகப்பன் ராஜா, எனவே ராஜாவினுடைய மகனாகிய நானும் ராஜாவாக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறேன், நான் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிற எனக்கு கீழே இருக்கிற தேசத்தில் சில பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கிறது, இன்னும் சில பகுதிகள் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறது. நான் சிங்காசனத்தில் வரும்போது நானாக போராடி நானாக சண்டையிட்டு எதையும் நான் எனக்காக சேர்த்து கொள்ளவில்லை, எனக்கு என்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்தது. எனவே என் பிதாக்களுடைய காரியத்தை அந்நியர் வசம் விட்டு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயில்லை. என் பிதாக்கள் எனக்கு சம்பாதித்து கொடுத்த காரியம், என் தகப்பன் எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த காரியம், அதை எடுத்து அந்நியருக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயில்லை. அரணில்லாத இடங்கள் தான் எதிரிகளுடைய குறி, எதிரிகளுடைய கண்கள் பாதுகாப்பற்று இருக்கிற இடங்கள் தான், எனவே அந்த இடங்களைத்தான் அவர்கள் தாக்குவார்கள், எனவே அந்த இடங்களிலே நான் தானியங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிதாக்களுடைய ஆஸ்தியை, பிதாக்கள் வைத்த சுதந்திரத்தை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது என்று சொல்லி பிதாக்களுடைய சுதந்திரத்திற்காக வைராக்கியம் பாராட்டினான் யோசபாத். 1 ராஜாக்கள் 21:2-3 ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். கவனியுங்கள், ஆகாப் என்கிற ராஜா அவனுடைய வீட்டுக்கு பக்கத்திலே நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த ஆகாபுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது, இந்த நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டம் நம்முடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறது, இந்த தோட்டத்தை நாம் வாங்கிவிட்டால் இதை கீரை கொள்ளையாக்கி கொண்டு இதை மேற்பார்வை செய்கிறதற்கு இதை அனுபவிப்பதற்கு நமக்கு எளிதாக இருக்குமே என்று சொல்லி தேசத்தை ஆளுகை செய்கிற அந்த ராஜாவானவன் இந்த நாபோத்தை கூப்பிட்டு கேட்கிறான், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு கொடுத்து விடு, அதற்கு பதிலாக இதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு தருகிறேன், இல்லைன்னா உனக்கு திராட்சை தோட்டம் வேண்டாம்னா இது எவ்வளவு விலை நீ சொல்லு, அதற்குரிய பணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆகாப் என்பவன் நாபோத்தினிடத்திலே கேட்கிறான். அதற்கு நாபோத் என்ன சொல்லுகிறான், கேட்பது ராஜாவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி, நீ கேட்கிற இந்த திராட்சை தோட்டம் என் பிதாக்களுடைய ஆஸ்தி, என் பிதாக்கள் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிற சொத்து, அவர்கள் சம்பாதித்த சொத்து, இதை எடுத்து உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி அவன் அந்த பிதாக்களுடைய திராட்சை தோட்டத்தை கொடுப்பதற்கு மனமற்றவனாக தைரியமாக ராஜாவினிடத்திலே பதில் சொல்லிவிட்டான். அவ்வளவுதான், ராஜாவுக்கு ஈகோ வந்துவிட்டது, ராஜாவிற்கு மனது வேதனை வந்துவிட்டது. வேதம் சொல்லுகிறது மனம் சலிப்பாக வேதனையோடு கூட வீட்டிற்கு போய்விட்டான். வீட்டில் போய் யோசித்து பார்க்கிறான், நான் ராஜா, நான் எவ்வளவு பெரிய ராஜா, இவ்வளவு பெரிய ராஜாவாகிய நான் கேட்டு என்னுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற ஒருவன் எனக்கு இதை கொடாமல் போனானே என்று சொல்லி சாப்பிடக்கூட மனமில்லாதவனாக, மனம் சலித்து போனவனாக, சோக முகத்தை உடையவனாக சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லி அமர்ந்து விட்டான். அவனுக்கு இருந்தாள் மனைவி ஏசபேல் என்பவள், பொல்லாதவள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய கணவனை பார்த்து கேட்கிறாள், ஐயா உம்முடைய முகம் வாடலாக இருப்பது ஏன், நீ ராஜாவாச்சுதே என்ன பிரச்சனை உங்களுக்கு நீ. அப்போ அந்த ஆகாப் சொல்கிறான், இப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற திராட்சை தோட்டத்தை நான் கேட்டேன் நாபோத்துக்கிட்ட, அந்த நாபோத் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால், தர முடியாதுன்னு சொல்லிட்டான், நான் இதை விட நல்ல திராட்சை தோட்டம் தரேன்னு சொன்னேன்,
இதை விட பெருசா தரேன்னு சொன்னேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டான். பணம் தரேன்னே அதுக்கும் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். உடனே கேட்கிற, ஏன் தர முடியாதுன்னு சொன்னான்? அதை உங்க பிதாக்கள் வைத்த ஆஸ்தியா, அவங்க பிதாக்களுடைய சொத்தான், அதை கொடுக்க மாட்டேன் நீ சொல்லிட்டான். அப்படி நீ சொன்ன உடனே அவள் சொல்லுகிறாள், இதுதானே இது சில்லி மேட்ரு, வாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, அவன் தரமாட்டேன் நீ சொன்ன தோட்டத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்து மூப்பர்களுக்கு நிருபங்களை எழுதுகிறாள். ராஜாத்தி என்ன எழுதுகிறாள்? உபவாசம் என்கிற நாளை நியமியுங்கள், நியமித்து அதிலே நாபோத்தை முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்கள். நாபோது தேவ தூஷணம் சொன்னான் என்று சொல்லுங்கள். ராஜாவை தூஷித்தான் என்று சொல்லுங்கள். சொல்லி அவனை கல்லறிந்து கொலை செய்யுங்கள் என்று பட்டணத்து மூப்பர்களுக்கு அவர் நிருபங்களை எழுதுகிறாள். அந்த நிருபம் வந்தது, பட்டணத்து மூப்பர்கள் உபவாசம் என்று கூறினார்கள், இந்த நாபோத்தை முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். உடனே ரெண்டு பொய் சாட்சிகள் வந்து சாட்சி சொன்னார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்லுது, எந்த சாட்சியும் ரெண்டு மூன்று வாக்கினாலே என்று அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ரெண்டு பேர் வந்து சாட்சி சொல்றாங்க, இவன் தேவனை தூஷித்தான், இவன் ராஜாவை தூஷித்தான். சொன்ன உடனே நியாயப்பிரமாண விதியின்படி, வேத வசனத்தின்படி, கர்த்தருடைய கட்டளைகளின்படி, தேவனை தூஷிக்கிறவனும் ராஜாவை தூஷிக்கிறவனும் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இது நியாய பிரமாணம் சொல்லுகிறது. அந்த நியாய பிரமாணத்தின்படி இந்த நாபோத் என்பவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து கொலை செய்தார்கள். கொலை செய்து முடித்த உடனே இந்த ராஜாத்தி ஆகிய யேசபேலுக்கு செய்தி போகிறது, நாபோத் செத்து போனான். உடனடியாக அவள் தன் கணவனை பார்த்து சொல்லுகிறாள், எழுந்துரும் வாரும், நீர் விலை கொடுத்து வாங்குவேன் என்று சொன்ன திராட்சை தோட்டம் இப்பொழுது உமக்கு இலவசமாக இருக்கிறது, இதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆகாபுக்கு அவள் கொடுத்தாள். பிதாக்களுடைய சுதந்திரம் அநியாயமாய் பறிக்கப்பட்டு ஆகாபு வசம் போயிற்று. இவ்வாறு பிதாக்களுடைய ஆஸ்திகை அநியாயமாய் கொள்ளையடித்த ஆகாப் மேலே தேவனுடைய கோபம் எழும்பிற்று. கர்த்தர் கோபம் உண்டவரானார், தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்பினார், போ ஆகாபிடத்திலே போ, ஆகாபிடத்திலே போய் இன்னென்ன பதிய சொல் என்று சொன்னார். ஆகாபை சந்திக்கிறான் எலியா. சந்தித்த உடனே ஆகாப் நடுங்குகிறான், என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா? ஆம், கண்டுபிடித்தேன் உன்னை. நீ பிதாக்களுடைய சுதந்திரத்தை நீ எடுத்து கொண்டதில்லையா? நீ கொலை செய்ததில்லையா? எனவே தேவன் சொல்லுவதை கே என்று சொல்லி சொன்னான். எந்த இடத்திலே நாபோத்துடைய இரத்தம் சிந்தப்பட்டதோ அதே இடத்திலே ஆகாபுடைய இரத்தம் சிந்தப்படும். எந்த இடத்திலே நாபோத்துடைய இரத்தம் சிந்தப்பட்டதோ அதே இடத்திலே யேசபேலுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கி தின்னும். ஆகாப் என்பவனுக்கு சுவரிலே நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு இராதபடிக்கு ஆகாபின் வம்சத்தை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை சொன்னான். நடுங்கி போனான், உடனடியாக வஸ்திரத்தை கிழித்தான், இரட்டை உடுத்தினான், சாம்பலிலே உட்கார்ந்து விட்டான். ஆண்டவர் மனம் இழகிவிட்டது. எலியாவை கூப்பிட்டு சொன்னார், எலியாவே இங்க வா. இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இந்த ஆகாபை பார், எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் அல்லவா, எனவே நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் சொன்ன தீங்கை எல்லாம் மாற்றப்போவதில்லை, ஆனால் அதற்கு பதிலாக ஆகாபின் நாட்களிலே நான் அதை செய்யாமல் அவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே நான் அதை செய்ய போகிறேன். தலைமுறை தலைமுறையாக நான் சங்காரம் பண்ண போகிறேன். பிதாக்களுடைய சுதந்திரத்தை அநியாயமாய் பறித்து கொண்டவனுடைய சந்ததி இந்த பூமியிலே இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லி பயங்கரமான கொடுமையான ஒரு காரியத்தை இந்த ஆகாப் என்பவன் மேலே தேவன் அனுப்பினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பூர்வத்து எல்லைக்குறியை நீ மாற்றாதே, உன் பிதாக்கள் நாட்டின எல்லைக்குறியை நீ மாற்றாதே. பிதாக்களுடைய சுதந்திரம் அது நமக்கு உரியது, அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும், அவைகள் நமக்கு உரியது. என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பல குடும்பங்களிலே பிரச்சனைகள், பல இடங்களிலே வேதனைகள். பிதாக்களுடைய சுதந்திரம் சரியாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அதில் ஏதாவது ஒரு பிள்ளை ஏமாளியாக இருந்தால் மொத்தத்தை அந்த பிள்ளைக்கு பிள்ளை தலையில் மிளகா அரைச்சி, யார் கொஞ்சம் உஷாராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் சுருட்டி கொள்வது வழக்கம். சுருட்டப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு பங்காயிருக்கிறார்,
அவர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஐயோ, பிதாக்களுடைய சுதந்திரத்தை அநியாயமாய் பறித்து கொண்டார்கள், என்னுடைய உறவினர்கள் பறித்து கொண்டார்கள், இவர்கள் பறித்து கொண்டார்கள், அவர்கள் எடுத்து கொண்டார்கள். ஐயோ, இன்றைக்கு நான் தனியாய் நிற்கிறேன், என் பிதாக்களுடைய சுதந்திரத்தில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நினைக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். உங்கள் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், நீங்கள் ரெண்டு மடங்கல்ல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யார் ஏமாற்றினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னும் சொத்து பங்கிடல, பங்கு போடணும், என் தம்பி ஏமாளி, என் தங்கச்சி ஏமாளி, எங்க அண்ணன் ஏமாளி, நம்ம கொஞ்சம் அப்படி சைட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க பிள்ளைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து விடுங்கள். உங்கள் சந்ததி பூமியிலே நீடித்திருக்காது. இப்போது யாரெல்லாம் உங்களுடைய வைகளை சுருட்டினார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறதை சொல்லுகிறேன். உங்கள் கண்கள் காண அவர்களை துன்மார்க்கர் என்று கர்த்தர் அடிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீதி செய்கிற தேவன் வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். அவர்கள் சந்ததி பூமியிலே நிலைத்தராது, அவர்கள் சந்ததி பேர் பெறாது, அவர்களுடைய சந்ததி புழுப்புழுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிதாக்களுடைய சுதந்திரம் அது சாதாரணமானது அல்ல. இந்த நாபோத் சொல்லிவிட்டான், ஐயா என்னுடைய ஜீவனே போனாலும் சரி நான் அதை கொடுக்க மாட்டேன். ஒருவேளை இது பழைய ஏற்பாடு. யாக்கோபு என்ன சொல்றாரு, அண்ணனை பார்த்து இதான் சரியான நேரம்னு பிசினஸ் பேசுறாரு. அண்ணேட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, நான் கூழ் கொடுத்துட்றேன் அப்படின்றான். இந்த ஏசா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை, இது கூழ் கொஞ்ச நேரம், இதை தாண்டி வீட்டுக்கு போனால் அம்மாட்ட கேட்டால் அம்மா கரிசோரே போட போகிறாங்க நமக்கு, இந்த ஒருவேளை சாப்பிடலன்னு நம்ம செத்துற போகிறோமா, இல்லை நம்ம சாகாமல் நல்லா இருக்க போகிறோம், அதெல்லாம் இந்த ஏசா யோசிக்காம, இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய வேல்யூ என்ன நீ தெரியாமல், வேதம் சொல்லுகிறது இவன் சம்பாதித்ததல்ல சேஷ்ட புத்திர பாகம், பிதாக்கள் மூலமாக இவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது, பிதாக்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இவன் அலட்சியம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அற்ப நேரம் கூழுக்காக, ஒருவேளை பசி, ஒரு ஜான் வயிற்றிற்காக பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதமாகிய இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் அலட்சியம் பண்ணினான், அலட்சியமாக தூக்கி எறிந்தான். அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்களேன், அவன் அழகாக சொல்லுகிறான் பாருங்கள், நான் சாக போகிறேனே, எனக்கு என்னத்துக்கையா இந்த சேஷ்ட புத்திர பாகம், எனக்கு எதற்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம், எனக்கு இப்போதைக்கு கூழு தான் அவசியம், எனக்கு கூழ கூடு போதும், சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு தேவையில்லை, அற்பமாய் எண்ணினான். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு அதை தேடியும் மாறுதலை காணாமலே போனான். கடைசி வரைக்கும் அவனுக்கு அது கிடைக்கவில்லையா? எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அப்படி சீர்கெட்டு போன ஏசாவை போல இராதேயுங்கள். அற்ப நேர சந்தோஷத்திற்காக, அற்ப சாப்பாட்டிற்காக பிதாக்களுடைய சுதந்திரத்தை தூக்கி எறிந்த ஏசாவை போல இராதேயுங்கள் என்று சொல்லிவிட்டு, அவன் ஒருவேளை போஜனத்திற்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதற்கும் நமக்கும் என்ன? இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே எனக்கு பரம்பரை பரம்பரையாக வர வேண்டிய ஆஸ்திகள், எங்கள் தாத்தா சொத்து, எங்கள் அப்பா சொத்து, எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டான், எங்கள் அக்கா ஏமாற்றிட்டா, எங்கள் மாமா ஏமாற்றிட்டாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் ஏமாற்றிட்டாங்க, அதனால் இப்போ நான் அவங்க மேலே கேஸ் போடலான்னு இருக்கிறேன், அவங்கக்கிட்ட சண்டை போடலான்னு இருக்கிறேன், நான் சண்டை போடவா இல்லை கேஸ் போடவா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்போ உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, விற்று, அநியாயமாய் உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறானா விற்று, உங்ககிட்ட அங்கேயே கேட்குறானா வஸ்திரத்தையும் விற்று எடுத்துட்டு போகிறான், உனக்கு தர வேண்டியது நான் என்று இயேசு சொல்லி விடுகிறார். அப்படி இருக்க இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் எதற்காகவும் எப்பொழுதும் சண்டையிடக்கூடாது என்பது இயேசுவினுடைய போதனை, அது வேத வசனத்தினுடைய சாரம். திரும்ப சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக
எப்பொழுதும் எதற்காகவும் சண்டையிடக்கூடாது. இதுதான் வேதத்தினுடைய சாரம், இதுதான் இயேசுவினுடைய போதனை. எனவேதான் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிற அந்த சின்ன புஸ்தகமாகிய சிந்தனை துளிகள், அதில் பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டே என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள் என்று நான் எழுதியிருப்பேன். எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்கள் தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பிதாக்களுடைய சுதந்திரத்திற்கும் எனக்கும் என்ன இருக்கிறது இந்த நாட்களில் என்பதை என்று ஒரு கேள்வியை கேட்டால், அதற்கு நாம் ஆரம்ப காலத்திலிருந்து நாம் வர வேண்டும். நமக்கு பிதாக்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது வசனம். ஆதியாகமம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் வலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் மனிதர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ள வேண்டுமானால் அதிகாரம் இருக்க வேண்டும், ஆளுகை தன்மை இருக்க வேண்டும், அதாவது ஆளுமை தன்மை இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால்தான் ஆளுகை செய்ய முடியும். மனிதர்களை உருவாக்கின தேவன் இந்த மனிதர்களுக்கு முன்பாகவே பூமியிலே சகலத்தையும் உருவாக்கிவிட்டு எல்லாவற்றையும் மனிதனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக அவர் படைத்தார். ஆனால் ஒருவேளை இந்த பூமியில் உலக பிரகாரமான காரியங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் வாக்குவாதம் பண்ணாதிருங்கள். உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அவர் யுத்தம் பண்ணுகிறவர், திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவன், விதவைகளுடைய தேவன் அவர். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். மனிதர்களோடு நீங்கள் வழக்காடாதிருங்கள், அமைதியாயிருங்கள். கர்த்தர் எனக்கு தருவார் என்று அமைதியாயிருங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த நாபோத் சொன்னான், ஐயா என்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நான் அதை கொடுக்க மாட்டேன். கடைசியில் அவனுடைய ஜீவனும் போய்விட்டது. அவனுடைய இரத்தத்திற்காக தேவன் பழி வாங்கினார், அமைதியாய் இல்லை. இன்னொரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரம் 16-17 இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 16-17 இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். கவனியுங்கள், சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? கற்பம் திறந்து பிறக்கிற முதல் ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் அது. எல்லாருக்கும் 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சேஷ்ட புத்திர பாகம் இருக்கிற பிள்ளைக்கு 20 ரூபாய் கொடுக்கணும், 2 மடங்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவினுடைய பிள்ளையாக இருந்தால் மூத்த பிள்ளை சேஷ்ட புத்திர பாகம் உள்ள பிள்ளை தான் ராஜாவாக மாற வேண்டும். இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்திற்கு உரியவனாக பிறக்கிறான் ஏசா. ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருக்கிறது. இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவனாகிய ஏசா வனத்திலே போய் காட்டிலே போய் வேட்டையாடி வரும்போது பசித்திருக்கிறான், களைத்திருக்கிறான். அந்த நேரம் அவனுடைய தம்பியாகிய யாக்கோபு நல்ல அழகாக சிவப்பான கூழ் வாசனையாக அப்படி சமைச்சிட்டு இருக்கிறார். வந்த உடனே கேட்குறான், ஏசா தம்பி கொஞ்சம் போல கூழ் கொடுப்பான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே யாக்கோபு என்ன சொல்கிறாரு, அண்ணனை பார்த்து இதான் சரியான நேரம்னு பிஸ்னஸ் பேசுகிறாரு. அண்ணன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, நான் கூழ் கொடுத்துட்றேன் அப்படின்றான். இந்த ஏசா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. இது கூழ் கொஞ்ச நேரம், இதை தாண்டி வீட்டுக்கு போனால் அம்மாட்ட கேட்டால் அம்மா கரிசோரே போட போகிறாங்க நமக்கு. இந்த ஒருவேளை சாப்பிட்லன்னு நம்ம செத்துற போகிறோமா? இல்லை, நம்ம சாகாமல் நல்லா இருக்க போகிறோம்.
அதெல்லாம் அந்த ஏசாய் யோசிக்காம இந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய வேல்யூ என்ன நீ தெரியாம வேதம் சொல்லுகிறது இவன் சம்பாதித்ததல்ல சேஷ்டபுத்திர பாகம், பிதாக்கள் மூலமாக இவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பிதாக்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இவன் அலட்சியம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அற்ப நேரம் கூழுக்காக, ஒருவேளை பசி, ஒரு ஜான் வயிற்றிற்காக பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதமாகிய இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் அலட்சியம் பண்ணினான், அலட்சியமாக தூக்கி எறிந்தான். அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்களேன். அவன் அழகாக சொல்லுகிறான், பாருங்கள், நான் சாக போகிறேனே, எனக்கு என்னத்துக்கையா இந்த சேஷ்டபுத்திர பாகம், எனக்கு எதற்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம், எனக்கு இப்போதைக்கு கூழுதான் அவசியம், எனக்கு கூழ குடு போதும், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு தேவையில்லை, அற்பமாய் எண்ணினான். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு அதை தேடியும் மாறுதலை காணாமலே போனான். கடைசி வரைக்கும் அவனுக்கு அது கிடைக்கவில்லையா? எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அப்படி சீர்கெட்டு போன ஏசாவை போல இராதேயுங்கள். அற்ப நேர சந்தோஷத்திற்காக, அற்ப சாப்பாட்டிற்காக பிதாக்களுடைய சுதந்திரத்தை தூக்கி எறிந்த ஏசாவை போல இராதேயுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் ஒருவேளை போஜனத்திற்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதற்கும் நமக்கும் என்ன? இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, எனக்கு பரம்பரை பரம்பரையாக வரவேண்டிய ஆஸ்திகள், எங்கள் தாத்தா சொத்து, எங்கள் அப்பா சொத்து, எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டான், எங்கள் அக்கா ஏமாற்றிட்டா, எங்கள் மாமா ஏமாற்றிட்டாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் ஏமாற்றிட்டாங்க, அதனால் இப்போ நான் அவங்க மேலே கேஸ் போடலான்னுட்டு இருக்கிறேன், அவங்கக்கிட்ட சண்டை போடலான்னுட்டு இருக்கிறேன், நான் சண்டை போடவா இல்லை கேஸ் போடவா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்போ உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, விற்று, அநியாயமாய் உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறானா விற்று, உங்ககிட்ட அங்கேயே கேட்குறானா வஸ்திரத்தையும் விற்று எடுத்துட்டு போகிறான், உனக்கு தர வேண்டியது நான் என்று இயேசு சொல்லி விடுகிறார். அப்படி இருக்க இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் எதற்காகவும் எப்பொழுதும் சண்டையிடக்கூடாது என்பது இயேசுவினுடைய போதனை, அது வேத வசனத்தினுடைய சாரம். திரும்ப சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக எப்பொழுதும் எதற்காகவும் சண்டையிடக்கூடாது. இதுதான் வேதத்தினுடைய சாரம், இதுதான் இயேசுவினுடைய போதனை. எனவேதான் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிற அந்த சின்ன புஸ்தகமாகிய சிந்தனை துளிகள், அதில் பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்டே என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள் என்று நான் எழுதியிருப்பேன். எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்கள் தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பிதாக்களுடைய சுதந்திரத்திற்கும் எனக்கும் என்ன இருக்கிறது இந்த நாட்களில் என்பதை என்று ஒரு கேள்வியை கேட்டால், அதற்கு நாம் ஆரம்ப காலத்திலிருந்து நாம் வர வேண்டும். நமக்கு பிதாக்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:28 ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் வழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் மனிதர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ள வேண்டுமானால் அதிகாரம் இருக்க வேண்டும், ஆளுகை தன்மை இருக்க வேண்டும், அதாவது ஆளுமை தன்மை இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால்தான் ஆளுகை செய்ய முடியும். மனிதர்களை உருவாக்கின தேவன் இந்த மனிதர்களுக்கு முன்பாகவே பூமியிலே சகலத்தையும் உருவாக்கிவிட்டு எல்லாவற்றையும் மனிதனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக அவர் படைத்தார். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 12:31 14:30
பதினோராவது வசனம். இந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இந்த மூன்று வசனங்களிலும் ஒரு காரியம் இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவன் வருகிறான். முழு உலகத்தை மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகளையும் அவன் ஆளுகை செய்கிறான். அனைத்தும் அவன் வசமாய் போயிருக்கிறது. இன்றைக்கு முழு உலகத்திற்கும் அவன்தான் அதிபதியாய் இருக்கிறான். அவன் வருகிறான் என்று சொல்லி சாத்தானை அவர் அடையாளம் காண்பிக்கிறார் உலகத்தின் அதிபதியாக. இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக என்னை தேவன் சிருஷ்டித்தார். மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து அவனுக்கு ஆளுகர் தன்மையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்திருக்கும் போது இப்பொழுது உலகத்தை ஆளுகை செய்கிறவனாக சாத்தான் எப்படி வந்தான்? அவனுடைய கரத்திலே அதிகாரம் எப்படி போயிற்று? அந்த ஆளுமை எப்படி போயிற்று என்பதை நாம் யோசித்து பார்த்தால் அதற்கு விடை பாவம் என்கிற மூன்று எழுத்து. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, பாவத்திற்கு அவன் அடிமையானானோ, பாவத்திற்கு அதிகாரியாகிய சாத்தான் மனுஷனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் உறிந்து கொண்டான். மனுஷனிடத்தில் இருந்த அத்தனை காரியங்களும் அவனை தாண்டி வெளியே போக ஆரம்பித்தது. சாத்தான் எல்லாவற்றையும் கையில் எடுத்து கொண்டான். தேவனால் அதிகாரம் பெற்றவனாக உருவாக்கப்பட்ட மனிதன், ஆளுகை செய்கிறவனாக உருவாக்கப்பட்ட மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உருவாக்கப்பட்ட மனிதன், அந்தோ பரிதாபம், தேவ மகிமையை இழந்தான். கர்த்தர் கொடுத்த ஆளுகையை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக மாறி போனான், பரிதாபமாக மாறி போனான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கொலோசேயர் இரண்டாவது அதிகாரம் 13 அதிலிருந்து 15 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். கொலோசேயர் இரண்டாவது அதிகாரம் 13 15 வசனங்கள் வரைக்கும். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும், அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனியுங்கள், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாதவைகளினாலேயும், மரித்தவர்களாயிருந்த உங்களையும், மரித்தவர்களாயிருந்த உங்களை, அந்த ரெண்டு வார்த்தைகளை கவனிக்கணும். அதுல முதலாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, உங்களுடைய பாவங்களினாலே மரித்தவர்களாயிருந்த நீங்கள். இது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நமக்கு தெரிந்தது. இரண்டாவது ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணி கொள்ளாமல் இருந்தபடியினாலே நீங்கள் மரித்து போயிருந்தீர்கள். இப்படி மரித்து போயிருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து, அவரோடு கூட உயிர்ப்பித்து, எப்பொழுது? ஞான ஸ்நானத்திலே. அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்தால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒரு மனிதன் விசுவாசித்து மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அவரோடு கூட தேவன் எழுப்பி, கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அது நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுகிறது, குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. துறைத்தனம் என்றால் ஆங்கிலேயர்களை பழைய காலத்திலே துறைகள் என்று சொல்லுவார்கள். ஆளுகை செய்கிறவர்களை தான் துறைன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து ஆளுங்கன்னா தெரியும், வெள்ளக்காரங்க வராங்கன்னா துறை வராருன்னு சொல்லுவாங்க. துறை அப்படின்னா ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். அந்த துறைத்தனங்கள் ஆளுகைகளையும், அடுத்தது அதிகாரங்களையும், அதிகாரங்கள் சட்டங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு, அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த, அவைகளின் மேலே சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போனதை தேடும்படியாக வந்தேன் என்று சொன்னவர், அதை இரட்சிக்கும்படியாக வந்தேன் என்று சொன்னவர், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி 1 யோவான் 3:8 அப்படி சொல்லுகிறது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவ குமாரன் வெளிப்பட்டார் என்ற வேத வசனத்தின்படி வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவர் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆதியில கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா காரியங்களும் யார்கிட்ட இருக்கு?
இயேசுக்குள்ள இருக்கு. யாரிட்ட இருக்கு? இயேசு. அவர் தான் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டார். இப்ப எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. இப்ப வேத வசனத்தை கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 20:20. 2 கொரிந்தியர் 20:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது, அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எந்த வாக்குத்தத்தங்கள் தெரியுமா? நீங்கள் ஆண்டு கொள்ள கடவீர்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22:21 வரைக்கும் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும், எல்லா ஆளுகைகளும், எல்லா அதிகாரங்களும் இப்ப இயேசுவுக்கு உள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா இயேசுவுக்குள்ள இருக்கிறதுக்கும் எனக்கும் என்னையா சம்பந்தம், எனக்கு ஏதாவது நன்மை இருக்குதா அப்படின்னு கேட்டா, பிசாசுகிட்ட இருந்து எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள்ளே அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவர் எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். ஆமேன் சொல்லுங்க. அவர் திராட்சை செடியாக இருக்கிறார். ஐயா அதற்கும் எனக்கும் என்ன? இயேசு சொன்னார், நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த திராட்சை செடியாகிய இயேசுவில் இந்த கொடியாகிய நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் போது இந்த செடி என்ன செய்கிறது தெரியுமா? தன்னிடத்தில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் கொடிக்கு அனுப்புகிறதாக இருக்கிறது. இப்ப இயேசுவுக்குள்ள என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன வாக்குத்தத்தங்கள், என்னென்ன அதிகாரங்கள், என்னென்ன ஆளுகைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசு அவரில் நிலைத்திருக்கிற அவருடைய பிள்ளையாகிய எனக்குள் அனுப்பி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பட்டாலும் சரி, பிரதர் சிஸ்டர், நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் சரி, எனக்கு இயேசு போதும். யா வாழ்விலும் இயேசு, தாழ்விலும் இயேசு, என்ன நடந்தாலும் நான் இயேசுவை விட்டுட்டு நான் போக மாட்டேன், எனக்கு இயேசு ஒருத்தர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவையே பிடிச்சிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? இயேசுவையே பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. எனக்கு இயேசு தவிர வேற கதி இல்லை, எனக்கு இயேசுதான் சொல்லி அவரையே பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களையும் அறியாமல் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற, நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற இயேசு தன்னிடத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்குள் அனுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள் அனுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? மாசம் மாசம் நான் கூட்டத்துக்கு போறேன், ஒழுங்க சர்ச்சுக்கு போறேன், ஏசப்பா ஏசப்பான்னு அழுதுகிட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கை இன்னும் மாறலையே, இன்னும் அப்படித்தானே இருக்குது. நல்லா கவனிங்க, செடியில இருக்கிற கொடி படர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கும், அந்த கொடியில எந்த மாற்றமுமே இருக்காது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த செடியில மொட்டு வர ஆரம்பிக்கும், சின்னதா மொட்டு வர ஆரம்பிக்கும். எனக்கு பப்பாளி பழம் ரொம்ப ஆசை, அதனால ஒரு பப்பாளி மரம் வைக்கலாம். அதே போல கொய்யாப்பழம் மரம், கொய்யா மரம் வைக்கலான்னு ஆசை. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கும்போது தானாவே ஒரு கொய்யா செடி முளைச்சிது. உடனே அதை பத்திரமா பாதுகாத்து அதுக்கு தண்ணிலாம் நான் ஊற்றி அதுக்கு எரு போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது, ஏன்னா வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இது சீக்கிரம் பூத்துருயா, இது சீக்கிரம் காய்ச்சிருயான்னு. நானும் பார்ப்பேன், ஒரு பூ இருக்காது, கொழுந்து மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் அந்த கொழுந்தை கிள்ளி மட்டும் சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது சின்னதாக ஒரு மொட்டு வந்துடுச்சு. அதில் அந்த ஒன்று தானே பார்த்தா பக்கத்தில் இன்னும் 2-3 இடத்துல மொட்டு வந்துட்டு, அதை பார்த்த உடனே அந்த கொய்யா செடி மேலே எனக்கு மரியாதையே மாறி போச்சு. கொய்யா செடி, கொய்யாவே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உனக்கு நீர் பாய்ச்சி உன்னை பாதுகாத்து வளர்த்தேனே, இப்போ எவ்வளோ அழகா நீ பூத்துருக்குற. இப்போ பார்த்தா 7-8 இடத்துல பூத்து அந்த பூ இப்போ தான் காயுது. இன்னும் அடுத்ததில் காய் வரப்போகுது, அது பழம் வரப்போகுது. இப்போ அந்த கொய்யா மரத்துக்கு ஒரு வாய் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க பேசுறதுக்கு, அந்த கொய்யா மரம் என்னை பார்த்து என்ன பேசியிருக்குன்னா, இவ்வளவு நாள் நீ என்னை எப்படி பார்த்த, என்னை பார்த்தா ஏமாத்தினவன் ஏமாத்தினவேன்னு தானே பார்த்த, இவ்வளவு தண்ணி ஊத்துறேனே நீ ஒரு பூ கொடுத்தியான்னு என்னை கேட்டியே,
இவ்வளவு தண்ணி ஊத்துறன ஒரு காய் காட்சியான்னு நீ என்னை பார்த்து கேட்டிய, சில நேரில் கண்டுக்காம கூட போயிடுவேன், ஏன்னா இது ஒன்றும் பூக்கவே இல்லை காய்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் மொத்தம் இவ்வளோதான் இருக்குது கொய்யா செடி, அதுக்குள்ளே எனக்கு ஆசை பாருங்க உடனே எல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொய்யா செடிக்கு வாய் இருந்துச்சுன்னா அந்த கொய்யா மரம் என்கிட்ட பேசியிருக்கும், இவ்வளவு நாள் நீ என்னை எப்படி பார்த்த, என்னை ஏளனமாக பார்த்த, அற்பமாக பார்த்த, நீ ஊற்றுற தண்ணியெல்லாம் நான் குடிச்சிட்டு வேஸ்ட்டாக நிற்கிறேன்னு பார்த்த, நீ உரம் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வேஸ்ட்டாக நிற்கிறேன்னு பார்த்தல, இன்னைக்கு பார் வந்துடுச்சு பாரு பூ, இன்னும் கொஞ்ச நாளில் பாரு நிறைய பூ வரப்போகுது, நிறைய காய் வரப்போகுது, நிறைய பழம் வரப்போகுது, நீ மட்டும் சாப்பிட போகிறதில்ல நிறைய பேர் சாப்பிட போகிறாங்க. சில நேரங்களில் பழம் கீழே விழுந்துச்சுன்னா அதிலிருந்து திரும்ப என் கொய்யா செடி வரும், பாரு இந்த இடம் தோப்பாக மாறப்போகுது பாரு அப்படின்னு இந்த கொய்யா மரம் ஒரு நாள் பேசும். இந்த கொய்யா மரத்தை மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும். இவ்வளோ நாள் நான் மீட்டிங் போகிறேன், இவ்வளோ நாள் நான் உபவாசம் இருக்கிறேன், இவ்வளோ நாள் நான் சர்ச்சுக்கு போகிறேன், இவ்வளோ நாள் ஏசு ஏசுன்னு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லையா, ஒரு பூவுமே வரமாட்டேன்னு, வெறும் இலைகளும் கொழுந்து தான் வந்துட்டு இருக்கு, எல்லாருமாய் தான் நானும் இருக்கிறேன் அப்படி தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. சீக்கிரமாக நாள் ஒன்று வரப்போகிறது, அந்த நாளில் மெதுவாக ஒரு மொட்டு வர ஆரம்பிக்கும், அந்த மொட்டு லேசாக கையளவு மேகம், உள்ளங்கையளவு மேகம் தான் தெரிய ஆரம்பிக்கும், அந்த மேகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்பட போகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெள்ளமாக உங்களை நிரப்ப போகிறது, தேவனுடைய கரம் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க போகிறது, அதற்கான நாள் சமீபித்து வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை நான் சமீபித்து வரப்பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? இயேசுவாகிய திராட்சை செடியில கொடி நிலைத்திருக்கிறது, இயேசுவாகிய திராட்சை செடியில நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோம், உடனே பூ வரும் யோசித்துற கூடாது, உடனே பழம் வந்துடும் யோசித்துற கூடாது, செடியில நிலைத்திருந்தா உள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இயேசு கொடியாகிய நமக்குள் அனுப்பி கொண்டே இருக்கிறார், இயேசுகிட்ட இருக்கிற அந்த சாரம் எல்லாம் நமக்குள்ள வரப்போகிறது, நாள் ஒன்று வரும், அந்த நாளிலே இயேசு நமக்கு என்ன தந்தார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும், நாமும் அறிந்து கொள்ளுவோம். எப்போ நான் அதிகமா ஜோம் பண்ண ஆரம்பித்தேனோ, எப்போ ஆவியில நிரம்பி நிரம்பி ஜோம் பண்ண ஆரம்பித்தேனோ, இந்த இயேசுவோடு கூட நான் நிலைத்திருக்க நிலைத்திருக்க எனக்கே தெரியாது, இயேசு தனக்குள்ளே இருந்த அந்த வரத்தையும் வல்லமையும் நைஸாக எனக்குள்ளே அனுப்பியிருக்கிறாரு, அது வந்தது எனக்கு தெரியாது, திடீர்னு ஒருத்தங்க கை மே தலை மேலே கை வைக்கும் போது தான் தபக்குன்னு அது வெளியே வந்துச்சு. அதே போல் உங்கள் எல்லாத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களையும் மகிமையும் வல்லமையும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு, உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, உங்க எல்லாருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, நான் இயேசுவோடு நிலைச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, அது வெளிப்படுறதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதுக்கு நீ கர்த்தர் ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறாரு. பிரதர் சிஸ்டர், அந்த காலம் வரும்போது நீங்கள் சும்மா இருந்தா கூட உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் சும்மா இருக்காது, அது உங்களை விட்டு வெளியே வரும், கண்டிப்பா வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்களை சீப்பா பார்த்தாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, அவர்கள் எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும், ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய காலம் வரும், எல்லாரும் உங்களை அதிசயமா பார்ப்பாங்க, ஆச்சரியப்பட்டு பார்ப்பார்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இயேசு எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொண்டார் சொன்னேன் இல்லையா, பிசாசிட்ட இருந்த எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டார், எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார், அதெல்லாம் அவர் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா, பிசாசுகிட்ட இருந்த எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா, அவர் தாடி மயிர் பிடுங்கப்பட்டது, அவருடைய சரீரம் வயல் நிலத்தை போல உழப்பட்டது, காரி துப்பப்பட்டார், தலையிலிருந்து இரத்தம் வழிந்தது, முள்முடி சூட்டப்பட்டார்,
தூரத்தில் அவரை பார்க்கும்போது இன்ன உருவம் என்று அடையாளம் தெரியாதவராக மாறி போனார். எருசலேமின் வீதிகள் எங்கும் பாரமான சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணப்பட்டார். ஒரு நாள் முழுவதும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காதவராக அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பாடுபட்டு அவமானப்பட்டு அந்த கேடு அடைந்து அவனிடத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் உறிந்து இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிறார். நான் இழந்து போன சமாதானம், நான் இழந்து போன சந்தோஷம், நான் இழந்து போன ஆசீர்வாதம், நான் இழந்து போன வரங்கள், நான் இழந்து போன கிருபைகள், நான் இழந்து போன மேன்மைகள் எல்லாவற்றையும் மீண்டும் எனக்கு தருவதற்காக இயேசு அந்த பாடுபட்டு இன்றைக்கு என் தகப்பனாகிய இயேசு எனக்கு அவைகளை தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறவைகள் அத்தனையும் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுதந்திரம். கையை தட்டி கத்துக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனைவி கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரம், உங்க கணவன் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரம், உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரம். நீங்க ஃபேமிலியில சந்தோஷமா இருக்கீங்க பாத்தீங்களா, ஜாலியா சிரிச்சு விளையாடுறீங்களே, இந்த சந்தோஷம் இயேசு உங்களுக்கு தந்த சுதந்திரம், இந்த சமாதானம் இயேசு உங்களுக்கு தந்த சமாதானம், உங்களுக்கு இருக்கிற கிருபைகள் இயேசு கொடுத்தது. இதன் மேல ஒருத்தனுக்கு கண்ணு, பிரதர் சிஸ்டர் இதன் மேல ஒருத்தனுக்கு கண்ணு, அவன் விலை பேசுறான் பிரதர் சிஸ்டர், அவன் விலை பேசுறான். இந்த திராட்சை தோட்டம் தான் இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மையும் மகிமையும், இந்த திராட்சை தோட்டம் தான் இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமும் சமாதானமும். இதை கீரை கொல்லையாக்கி போடுவதற்காக இதை எனக்கு கொடுத்துரு, இதை விட நல்லதை உனக்கு தரேன், இல்ல பணமா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒருவன் விலை பேசுகிறான், அவனுக்கு பெயர் தான் சாத்தான். எப்படி அம்மா அவன் விலை பேசுகிறான் பிரதர், அவன் எப்படி விலை பேசுகிறான்? அவன் காண்பிக்கிற காரியங்கள் இரண்டு. எப்படி ஆகாப் இந்த நாபோத்திற்கு இரண்டை காண்பித்தான், ஒன்று இதை விட நல்ல திராட்சை தோட்டம், இன்னொன்று பணம். அதே போல சாத்தான் காண்பிக்கிற காரியங்கள் இரண்டு, ஒன்று பாவம், பாவ சிற்றின்பம், இன்னொன்று உலகம், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் காரியங்கள். இந்த இரண்டையும் காண்பித்து உன்னிடத்தில் இருப்பவைகளை அவன் எடுத்துக் கொள்வதற்காக போராடுகிறான். நேரடியாக நம்மிடத்தில் இருப்பவைகளை அவனாலே பறித்துக் கொள்ள முடியாது, எனவே அவன் தந்திரமாய் போராடுகிறான். எனக்கு அருமையான அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலை ஏறப்பெற்ற சமாதானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலை ஏறப்பெற்ற மகிமை, விலை ஏறப்பெற்ற ஆசீர்வாதங்கள், விலை ஏறப்பெற்ற காரியங்கள், நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுப்பீர்களானால் அவைகள் உங்களை விட்டு தாண்டி போய்விடும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமையான காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான காரியங்கள், நீங்கள் சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுப்பீர்களானால், சின்ன சின்ன பாவங்களுக்கு இடம் கொடுப்பீர்களானால் அவைகள் உங்களை விட்டு தாண்டி போய்விடும். அவைகளை பறித்து கொள்வதற்காக உங்களிடத்திலிருந்து அவைகளை எடுத்து அவைகளை கீரை கொல்லையாக்கி போடும்படியாக பொல்லாத சாத்தான் வந்திருக்கிறான். பிதாக்களுடைய சுதந்திரம் எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்கிறான். இந்த யோசபாத் என்ன செய்தான் தெரியுமா? அவைகள் சாத்தான் இடத்திற்கு போகாதபடிக்கு அந்த இடத்திலே அவன் தானியங்களை வைத்து விட்டான். நான் கொடுக்க மாட்டேன். நோ. சிலருக்கு நண்பர்கள் பிரேயர், அப்புறம் பார்த்துக்கலாம், வா கம் அண்ட் என்ஜாய், போலாம் வெளியில போலாம், ஜாலியா டூர் போலாம், சுத்தலாம், வா சர்ச்சி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், ஆராதனை பார்த்துக்கலாம். முதல்ல அப்படித்தான் ஆரம்பிப்பான், ஒரு சின்ன பிரேயர்ல தான் ஆரம்பிப்பான், சின்ன ஆராதனையில தான் ஆரம்பிப்பான். ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் பாஸ்டர் வர்றாரு, அங்க போய் என்ன பேச போய் என்ன பண்ண போற? பாஸ்டர் பேசுறது உனக்கு புரியாது, நீ பேசுறது அவருக்கு புரியாது, ஆக மொத்தத்துல தூங்குவேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சு வந்தோடனே பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு பாதி பேருக்கு தெரியறது இல்லை, ஒரு சிலர் நான் கவனிக்கிறதே இல்லை அப்படின்றாங்க, ஒரு சிலர் நல்லா தூக்கம் வருது அப்படின்றாங்க. ஆனால் இவங்க எல்லாம் மறந்துடுறாங்க, நான் போறது தேவனுடைய வீட்டுக்கு போகிறேன், எந்த பாஸ்டரையும் தேடி போல, எந்த ஊழியக்காரனையும் தேடி போல, நான் தேவனுடைய வீட்டுக்கு போகிறேன், தேவனை தொழுது கொள்ள போகிறேன், தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்க போகிறேன்,
தேவனுக்கு காணிக்கை செலுத்த போகிறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன், கர்த்தரை பாட போகிறேன். அந்த உணர்வுல யாரும் போறதில்லை. அதனாலதான் தூக்கம் வருது, அதனாலதான் போர் அடிக்குது, அதனாலதான் அங்க தேவ சத்தமும் வர்றதில்லை. நல்ல வசனத்தை கவனிக்கணும். தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். அநேகர் ஏண்ட ஜோமன வருவாங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அவங்களுடைய கண்ணீர் பயங்கரமா சிந்தி இருப்பாங்க. பயங்கரமான உபவாசம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கும். அவங்க வந்த உடனே அவங்கள குறிச்ச வெளிப்பாடுகள் நானே நிறுத்தினா கூட ஸ்டாப் ஆகாது, வந்துகிட்டே இருக்கும் சர 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 சரணி. ஆனா ஒரு சிலர் என்ன ஜோம் பண்ணாலும் அவங்கள குறிச்சு கர்த்தர் எந்த காரியமும் வெளிப்படுத்த மாட்டார். நான் விளங்கி கொண்டேன், கிருபை இருக்கிற வரம் இருக்கிற நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட ஜோமன வர்றவங்களை பொறுத்து தான் கர்த்தர் நம்மளை ஆப்ரேட் பண்றார். ஹலோ, விளங்குதா? நீங்க உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் உம்முடைய வீட்டுக்கு போகிறேன், யா நான் உண்மை தேடி போகிறேன், உம்முடைய வீட்டிற்கு, உம்முடைய வீட்டில் நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, நான் உண்மை துதிக்க போகிறேன், உண்மை ஆராதிக்க போகிறேன், உண்மை நான் தொழுது கொள்ள போகிறேன் ஆண்டவரே என்கிற எண்ணத்தோடு நீ தேவனுடைய ஆராதனைக்கு போனால், தேவனுடைய சபைக்கு போனால், தம்மை தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுகிற தேவனை நீ காண்பாய். நீ தேவனை தேடாமல் கடமுறைக்காக நீ செல்லுவாயானால் நீ வெறுமையாய் திரும்பி வருவாய், கடைசியிலே சலித்து போவாய் தேவனுடைய ஆராதனையிலே. அப்படிதான் மெதுவாதான் ஆரம்பிப்பான் சாத்தான். எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், அதை விட அங்கே போகலாமே, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். என்னங்க மீட்டிங், என்ன டேன் இல்லையா திட்ட போகிறார் அவ்வளோதானே, டேன் இல்லையா கத்த போகிறார் அவ்வளோதானே, ஏன் வரலன்னு கேட்பார். ஈஸியாக ஒரு பொய்யை சொல்லிட்டா போச்சு, முடிஞ்சுது பிரதர். நீங்கள் ஏன்ட்ட போய் சொல்லிடலாம் பிரதர், சிஸ்டர் நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடலாம் சிஸ்டர். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் சாத்தான் வசமாக போயிட்டு இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. கடைசியில் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமலே போகலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் எனக்கு கொடுத்த சுதந்திரம் அது என் பிதாக்களுடைய ஆஸ்தி, என் பிதாவாகிய இயேசு எனக்கு சம்பாதித்து கொடுத்தது. எங்க அப்பா தரல, எங்க அம்மா தரல, உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் தரல, எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுத்து எனக்கு அவர் சம்பாதித்து கொடுத்த ஆஸ்தி எப்படி நான் விட முடியும்? நோ சொல்ல பழகணும். நிறைய இடங்களுக்கு உங்க ரிலேஷன் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு லீவ் போடுறோம். நோ, உங்கள் ரிலேஷனுக்கு உங்களை பற்றி தெரியணும். ஏன் மற்ற நாளில் வர்றதில்லை? மற்ற நாளில் அவங்க ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாது, அதனால் வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு லீவு, அதனால் வராங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடுறதுக்கு லீவ் போட்டுக்கலாம், அப்படி தானே? நோ, அது பிதாக்கள் கொடுத்த ஆஸ்தி. ஐயா, நான் காட்டத்தி ஒலிவ மரமாக இருந்தேன், நான் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தேன், சேற்றிலே மிதிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக கிடந்தேன், ரத்தத்திலே கிடந்தேன், தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் கிடந்தேன், அவர் கடந்து போகும் போது நான் சாகுறதற்கு ஏதுவாய் கிடந்தேன், அவர் என்னிடத்திலே வந்து என்னை தூக்கி எடுத்து என்னை சுத்திகரித்து தொப்புள் கொடி அறுத்து என் பிள்ளை என்று சொன்னாரே, இது விளையாட்டா, சாதாரணமா கிடைச்சதுன்றீங்களா? இல்லம்மா, இல்லையா, அவர் உயிரை கொடுத்து தந்திருக்கிறார். இதெல்லாம் இதை நீங்க சீப்பாக்கிட கூடாது. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து சேர்த்து கொண்ட நல்ல தேவர், யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே.
உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. இந்த இயேசுவுக்கு துரோகம் செய்வீங்களோ? வாலிப மகனே, வாலிப மகளே, நேத்து வந்தவா, நேத்து வந்தவன், இந்த இயேசுடைய அன்பை விட உனக்கு பெருசா தோணுதோ? இந்த இயேசுவை தேடுறத விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட ஊர் சுத்துறது உனக்கு பெருசா இருக்கோ? இயேசுடைய முகத்தில் நீ காரி துப்புகிறாய், இயேசுவை நீ எட்டி உதைக்கிறாய், இயேசுவின் இரத்தத்தை நீ ஏளனம் பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். பிதாக்களுடைய சுதந்திரம் தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிலேயாம். தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிலேயாம். அது தேவன் கொடுத்த சுதந்திரம், அந்த வரம். எந்த மனுஷனாலாவது, எந்த மனுஷனாலையாவது முடியுமா? ஒரு குடும்பத்துக்கு ஜோமன்றிருக்க நீ கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்க போனா கட்டில் படுத்த படுக்கையா இருக்கிறார். கழுத்துக்கு கீழே அவருக்கு சொரணம் இல்லை. காலில் நீங்கள் எவ்வளோ கிள்னாலும் அவருக்கு வலிக்காது, சொரணம் இல்லை. கழுத்துக்கு கீழே எல்லாமே டெட்டு. ஆனால் பேசுகிறார். அவருக்கு ஜோம் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கடா வந்தோன்னே ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம ஜோம் பண்ணி அது பொட்டு நீ போக, இவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற ஊழியக்காரனே நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசின விசுவாச வார்த்தைகளை பேசிட்டு அவர் மேலே கையை வச்சு ஜோபம் பண்ணேன். ஒரு அசைவு இல்லை, அவர் அப்படியே இருந்தார். சரி அப்படின்னு ஜோபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க பையன் இருந்தான், வாலிப மகன். சரி தம்பி வா தம்பி, உன் மேலே உனக்கு ஜோபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கை வச்ச உடனே கீழே விழுந்துட்டான். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஆவி, பயங்கரமான அலறல் சத்தம் போட்டு அந்த ஆவி போச்சு. நாங்கள் ஜோபம் பண்ணிட்டு வந்துட்டோம். செத்து போயிடுவான்னு இருந்தவர் எழுந்து நடந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த மாதம் இங்கே ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்திருந்தார் அவர். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், சாக கிடந்தவர் போய் ஜோபம் பண்ணோம், அவர் உயிரோட எழும்பிட்டார், உயிரோட தான் இருந்தார், எழும்பிட்டார், அவர் வேலைக்கு போனார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க குடும்பமாக. இன்றைக்கி அவர் எழுந்து போனார், நடந்தார், வேலைக்கு போனார். இதெல்லாம் ஏன் பலத்திலே நடந்துச்சு சொல்லுங்க? இதுக்கும் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எல்லாம் யாருடையது? பிதாக்களுடைய சுதந்திரம், என் தேவனுடைய சுதந்திரம். அவர் கொடுத்தது, அவர் கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை கீரைக்கொல்லையாக்கி நம்மளை வேஸ்ட் ஆக்குறதுக்கு அவன் ஆப்ஷன் கொடுக்குறான். பிளையாமுக்கு இருந்த வரம் அவன் சம்பாதிக்கல பிரதர், அவன் சம்பாதிக்கல சிஸ்டர், அவன் பிறக்கும் போதே அவன் வரல, அது தேவன் கொடுத்த கிருபை. அந்த கிருபையை இவன் வேலை பேசணும், பணத்துக்கு செத்து போனான். எனவே அவன் தானியத்தை வைத்தான். இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் அதிலே காண்பித்தார் எனக்கு. மூன்று காரியங்களை யோசபாத்துடைய வாழ்க்கையிலே நான் எடுத்து வைத்திருந்தேன். அதில் இரண்டாவது ஒரு காரியம் யோசபாத்துடைய காரியத்தில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது, பலவீனமாயிருந்த பகுதிகளை அவன் பலப்படுத்தினான். அரணான பட்டணங்களிலே தானியத்தை வைக்காமல் அங்கே இராணுவங்களை வைத்து, அடுத்தது பலவீனமாயிருந்த பகுதிகள், கோட்டை இல்லாத பகுதிகள், மதில் சுவர் இல்லாத இடங்கள், அந்த இடங்களிலே கொண்டு போய் இவன் தானியத்தை வைத்தான். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் உண்டு. ஒரு சிலர் அன்பிற்கு உடனே ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. யாராவது வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா அவங்கள ஏமாத்திடலாம். ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா போதும், எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க, உடனே தன்னையும் இழந்துருவாங்க, எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வீக்காக இருப்பாங்க. ஒரு சிலர் மொபைல் அப்படின்ற இடத்துல வீக்காக இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த பிங்க் கலர் நோட்டு, காந்தி தாத்தா நோட்டு, அந்த பணம் அப்படின்ற இடத்துல வீக்காக இருப்பாங்க. பயங்கரமாக பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, பணம் நீ வந்துட்டுனா எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க, அவ்வளோதான், அவங்க ஃப்ளாட் ஆயிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களில் வீக்காக இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமான இடங்கள் உண்டு.
என் வாழ்க்கையில் பலவீனமான இடமே இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு சிலருக்கு பிரியாணி ரொம்ப பலவீனமாக இருக்கும். நல்ல ஃபாஸ்டிங்னு யோசித்து தீவிரமாக இருக்கும்போது அந்த பிரியாணி வாசனை வந்துட்டுன்னா ஹலோ, அன்னைக்கு உடனே ஃபாஸ்டிங் கட் ஆகிடும். ஒரு சிலருக்கு ஈகோ பலவீனமாக இருக்கும். அந்த ஈகோவை யாராவது டச் பண்ணாங்கன்னா உடனே இவங்களால் தாங்க முடியாது, உடனே வெடித்து சிதறி விடுவார்கள். ஒரு சிலருக்கு கோபப்படுற சுபாவம் இருக்கும், அதுதான் அவங்களுடைய பலவீனமாக இருக்கும். அவங்கள ஜெயிக்கணும்னா அவங்கள கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டு இவங்க சைலண்ட்டாக இருந்துடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம். டென்ஷன் ஆக்கணுவங்க அப்படி எல்லாருக்கும் ஒரு சில பலவீனங்கள் உண்டு. இப்போ நாம் என்ன செய்யணும்னா இந்த பலவீனமான இடத்தையெல்லாம் பலப்படுத்த வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த பலவீனத்திலே நாம் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்கள் சொந்த மாம்ச பலத்தில் போராடினா தோற்றுருவீங்க. தோற்றுக்கிட்டு தானே இருக்கும், அதனால தான் நம்ம வீக்காக இருக்கிறோம். நம்முடைய பலத்தால் போராட முடியல. உதாரணமாக ஜனவரி மாதம் 1st பிறந்துட்டுனா அதிகாலை வேளையில் எடுப்போம் பாருங்கள் தீர்மானங்கள், பயங்கரமான தீர்மானங்கள் எடுப்போம். ஆனால் அந்த தீர்மானத்தில் ஒன்றில் கூட நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய மாம்ச பலத்தில் போராடுறோம். நம்மகிட்ட பலன் இல்லை. சத்ரு நம்மிலும் பெரியவனாக இருந்து நம்மை ஒரே அடியாக வீழ்த்தி விடுகிறான். அதே இடத்துல திரும்ப விழுகிறோம். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தா ஒரு மனிதன் எந்த பாவத்தை செய்கிறானோ அதே பாவத்தில் தான் மீண்டும் மீண்டும் விழுவான். எந்த பலவீனம் அவனை மேற்கொள்கிறதோ அதே பலவீனம் தான் கடைசி வரைக்கும் போராடும். இப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஐயோ இந்த பலவீனமானது என்னை தாக்காதபடிக்கு, அந்த பலவீனமானவைகளிலே சத்துரு வந்து விடாதபடிக்கு நான் என்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ எனக்கு தேவை ஒரு பலன். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பலன் அவசியமாக இருக்குது. இந்த பலன் எங்கேருந்து வரும், எப்படி பலப்படுத்துவது? அப்போ நமக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. அப்போ உள்ளான மனிதனாகிய என்னிலே எனக்கு ஒரு பலன் அவசியமாக இருக்கிறது. இப்போ என்னை பலப்படுத்துகிற காரியம் எதுவெல்லாம் என்னை பலப்படுத்துகிறது? நான் வேதத்தை தேடி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மாமிசம், இந்த சரீரம் பலப்படுவதற்கு ஆகாரங்கள் உண்டு. நிறைய சத்து மாத்திரை இருக்குது. மாத்திரைலாம் சாப்பிட்டு குண்டாகும்னு நினைக்காதீங்க, ஸ்ட்ரென்த் வரும்னு நினைக்காதீங்க. நல்ல ஆகாரங்களை சாப்பிடுங்க, சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டு உங்களை பலப்படுத்துங்க, மாம்சத்துக்கு சரீரத்திற்கு. ஆத்துமாவிலே எனக்கு என்ன பலன்? என்னுடைய ஆத்துமா பலனடைய வேண்டுமானால், நான் சகலத்தையும் செய்து முடித்தவனாக முடித்தவளாக நிற்க வேண்டுமானால், இந்த பலவீனமான பகுதியை சாத்தான் தாக்காதபடிக்கு நான் அதிலே தானயத்தை வைக்க வேண்டுமானால், பலப்படுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, எனக்கு எப்படியா பலன் வருது? கேட்ட உடனே டக்குனு ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். உன்னதத்தில் இருந்து வரும் அந்த பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அப்போ நம்முடைய ஆத்துமா பலன் அடையணும்னா ஆத்துமாவுக்கு தேவையான ஒரு பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்போ ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் படிக்கிட்டாலும் ஆவியில் நிரம்பாமல் எழும்பாதீங்க. ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருங்க, அது பலன். நாகும் 2nd 1st ஆண்டவர் சொல்லுகிறார், சிதறடிக்கிறவன் வருகிறான் சிதறடிக்கிறவன். உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கட்டியாக்கிக்கொள், உன் பலனை ஸ்திரப்படுத்து. அம்மா, ஐயா, வருகிறான் சிதறடிக்கிறவன், உன்னை பலப்படுத்திக்கொள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதனும் ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் வெற்றி பெற முடியாது. ஆவியானவருடைய பலன் இல்லாமல் சத்துருவை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் எந்த சபையை வேணா இருங்க, எங்கே வேணா போங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். 2nd வேதவசனம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 1st பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். 2nd இயேசு நம்மை பலப்படுத்துகிறார். 3rd கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். எப்போதும் அழுது வடிகிறவர்கள் தோற்று போவார்கள். கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. என்னுள்ளம்
தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசுனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசுனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசுனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சே, இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்குல்ல. வீட்டுக்கே போக வேண்டாம், இப்படியே இருந்துட்டா போதையா. இங்கேயே இவ்வளவு சந்தோஷம்னா அங்க போனா, பரலோகத்துல போனா, பொற்றளம் போட்ட வீதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, ஐயோ ஆனந்தம் பேரானந்தம். என்னைக்கு நான் அங்கு போவேன்? என்னை அழைத்து செல்ல இயேசு எப்பொழுது வருவா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலம். அப்போ எதெல்லாம் பலமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். எனக்கு டீட்டெயில பேசுறதுக்கு நேரம் இல்லை, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் ரெண்டு நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், இயேசு நம்மை பலப்படுத்துகிறார். அடுத்தது கர்த்தருடைய மகிழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நம்மை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறது. மூன்றாவது யோசபாத் செய்த காரியம், ரெண்டு நாளாகமம் 17:6 ரெண்டு நாளாகமம் 17:6 கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். கர்த்தருடைய வழியில யோசபாத்துடைய இருதயம் உற்சாகம் கொண்டதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அது என்ன உற்சாகம் கொண்டது? நீங்க அந்த உற்சாகம்ன்ற வார்த்தையை பார்த்தாலே ஆண்டவர் முதல்ல காணிக்கைக்கு தான் சொல்றார். முதல் முதல்ல ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்காக காணிக்கை ஜனங்கள்கிட்ட கேட்க சொல்றார் மோசேட்ட. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மனப்பூர்வமாய், அடுத்தது உற்சாகமாய் கொடுக்கிறவன்ட்ட மட்டும் நீ வாங்கு. யாரும் வருத்தப்பட்டு செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வழிகளில் இவன் உற்சாகம் கொண்டதுனால இந்த யோசபாத் என்ன செய்தான் தெரியுமா? தேசமெங்கும் வேதத்தை போதிக்கிறதுக்கு ஆட்களை நியமிச்சிட்டான். சம்பளம் கொடுத்து நிறைய பேரை அப்பாயின்ட் பண்ணலாம். எதுக்காக அப்பாயின்ட் பண்ணான் தெரியுமா? நீங்க தேசமெங்கும் போய் ஜனங்களுக்கெல்லாம் பைபிளை டீச் பண்ணுங்க, கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுங்க, கர்த்தரை குறித்து உபதேசம் பண்ணுங்க, கர்த்தரை குறித்து அறிவிங்க, எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரை குறித்து அறிவிங்க நீ சொன்னான். இதில் இந்த கர்த்தருடைய வழிகள் அவன் இருதய உற்சாகம் கொண்டது. அவன் என்னென்ன செய்தான்னு சொல்லி தேசமெங்கும் ஆட்களை அனுப்பினான், வேதத்தை போதித்தான், அதெல்லாம் செய்தான் நீ போட்டுட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா? அவனை சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தது நீ போட்டிருக்கோம். அதனால ஒருத்தன் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரவில்லையா?
அத்தனை பேரும் நடுங்கி போனார்கள் யோசபாத்தை குறித்து. கர்த்தர் அவருடைய சத்துருக்களை எல்லாம் பயமுறுத்தினார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வழியில் உற்சாகமாக இருக்கா? மீட்டிங் போகணுன்னா உற்சாகமாக வரோமா? ஒரு பாய் போடுற வேலை கர்த்தருக்குன்னு செய்கிறேன், அதை உற்சாகமாக செய்கிறோமா இல்லை கடனே நீ செய்கிறோமா? வேறு வழி இல்லையே, இன்றைக்கி மாட்டிக்கிட்டோம், நம்ம தான் செஞ்சாகணும், நீ செய்கிறோமா? வீட்டில் குடும்ப ஜோபம் உற்சாகமாக செய்கிறீங்களா? கர்த்தருக்கு காணிக்க உற்சாகமாக கொடுக்குறீங்களா? சபைக்கு உற்சாகமாக போகிறீங்களா? கர்த்தருடைய காரியங்களை உற்சாகமாக செய்கிறீங்களா? இந்த யோசபாத்துடைய இருதயம் கர்த்தருடைய வழியில் உற்சாகம் கொண்டது, உற்சாகம் கொண்டது. கர்த்தர் அவனுடைய எதிரிகளோடு யுத்தம் பண்ணி எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டார். அம்மாயா, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அந்த பிரச்சனையோடு போராடாதீங்க. அந்த போராட்டங்களை பார்க்கவே பார்க்காதீங்க, அது கூட சண்டை போடாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய வழியில் உற்சாகமாக வாங்க, கர்த்தர் சத்துருக்களை அடக்கி போட்டுருவார். கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவர்களுக்கு வரும். யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, என்னை அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, எவன் வேணாலும் என்ன வேணாலும் நமக்கு பேசிட்டு போட்டோம், எதை வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் சூனியம் வச்சுட்டு போட்டோம், எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய வழியில் மட்டும் நீங்கள் உற்சாகமாக இருங்க. யார் யார் கூடலாம் யுத்தம் பண்ணி அவர்களெல்லாம் அடக்கணுமோ அது தேவனுடைய வேலை. கர்த்தர் அவர்களை பயமுறுத்துவார். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். யோசபாத் அதை செய்தான். ராஜா அவன் ஊழிய அழைப்புள்ள அவனுக்கு அவன் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை ராஜா. ஆனால் கர்த்தருடைய வழியில் அவன் உற்சாகம் கொண்டது ஊழியம் செய்துட்டான். தேசத்தில் ஒருத்தரை கூட விடலை, எல்லாருக்கும் வேதத்தை டீச் பண்ணான், அதுக்கு ஆளுங்களை நியமித்தான். தேசத்தை கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பி விட்டான். கர்த்தர் யோசபாத்தை ஆசீர்வதித்தான். வசனம் சொல்லுகிறது பெலிஸ்தியரெல்லாம் அவனுக்கு காணிக்க கொண்டு வந்தாங்களாம், எல்லாரும் அவனுக்கு காணிக்க கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். யோசபாத்துக்கு மிகுதியான கனமும் ஐஸ்வர்யமும் உண்டா இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. யோசபாத் பலத்தவனாக மாறி போனான். இந்த யோசபாத்தின் தேவன் நம்முடைய தேவன், அவர் நம்மையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது, என்னுடைய தகப்பனாகிய இயேசு எனக்கு கொடுத்ததை நான் எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இரண்டாவது, என்னை நான் பலப்படுத்துவேன். எனக்கு எதெல்லாம் பலமாக இருக்கோ அதெல்லாம் நான் வச்சுப்பேன், சேர்த்துப்பேன், என்னை நான் பலப்படுத்திப்பேன். மூணாவது, கர்த்தருடைய வழியில் நான் உற்சாகம் கொள்ளுவேன். இந்த மூணு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு பயத்தை உண்டாக்கி உங்களை சுகமாக வாழ்ந்திருக்க பண்ணுவா, சுகமாக தங்கியிருக்க பண்ணுவா. நீங்கள் சுகமாக தேசத்தில் குடியிருப்பீங்க. அப்போ ஆண்டுடைய வாய் சொல்லும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஜெபிக்கலாம்.